நான் சில வார்த்தைகள் பேசிய பின்னர் திரு சஜிநாராயண்ஜி உங்களோடு கலந்துரையாடல் நடத்துவார். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய உறுதல் விளக்கங்கள் எல்லாம் தேவைப்பட்டால் அதற்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடன் பேச உள்ளார். அந்த நிலையில் நான் அதிகமாக இங்கு உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்வது சரியல்ல என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன். எனினும் ஒன்றிரண்டு விஷயங்கள் மட்டும். 2008 காலகட்டத்தில் உலகத்தில் பொருளாதார நெருக்கடி வந்தபோது அமெரிக்காவில் உள்ள லேமன் பிரதர்ஸினுடைய அந்த பேங்கினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் உலகத்தில் எல்லா பகுதியிலுமே பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. அந்த சமயத்தில் 2010 சீனாவில் உள்ள பீஜிங்கில் ஒரு செமினார் நடந்தது. 89 நாடுகளில் இருந்து கலந்து கொண்டனர். அதில் ஒரு சப்ஜெக்ட் குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் அண்ட் ரோல் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ், இதுதான் சப்ஜெக்டா இருந்தது. அப்ப அதுல கலந்து பிஎம்எஸ் இருந்து கலந்து கொண்ட பிரதிநிதி இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு நோட் கூட திரு சஜிநாராயண்ஜி கேட்ட ரெக்வஸ்ட் பண்ணப்ப ஒரு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்திருந்தார். அப்ப அந்த இடத்துல சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உலகில் உள்ள அனைத்து நாடுகளுமே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது அதனுடைய தாக்கம் மிக குறைவாக பாரதத்தில் உள்ளது என்று கூறியபோது பலருக்கும் அதில் ஆச்சரியம் இருந்தது, அதிசயமாக பார்த்தனர். ஆனால் அங்கு அந்த விஷயத்தை பற்றி விளக்கி சொன்னபோது மிக பெரும்பான்மையினர் அதை ஏற்றுக்கொண்டனர். அதற்கு அடிப்படை காரணம் நமது நாட்டினுடைய சேமிப்பு பழக்கம். அந்த சேமிப்பு பழக்கம் தான் இங்கெல்லாம் சொல்லுமே நம்ம இந்த அஞ்சரப்பட்டி கல்ச்சர், சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு இப்போ ஃபேமஸ் ஆயிருச்சு கொரோனா பின்னால. அங்க போடுற அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த குடும்ப பெண்களுடைய அந்த சேமிப்பு, குடும்ப சேமிப்பு தான் மிக முக்கியமான ஒரு பங்கை வகித்தது என்பது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், நமது நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம் இவற்றின் அடிப்படையில் உள்ள நமது குடும்ப கட்டமைப்பு, சமுதாய கட்டமைப்பு, இது மிக முக்கியமான இரண்டாவது விஷயம். இது எல்லாமே இந்த புத்தகத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. இதை சார்ந்து கூடவே பெண்கள் என்பவர்கள் அடிப்படையில் மாத்திரம் இருந்து பணிபுரிய வேண்டியவர்கள் அல்ல, அதற்கு பதிலாக நாட்டை உலகை ஆள தகுந்தவர்கள் என்பதும் நமது வரலாற்று உண்மைகள். அதை பற்றியும் இங்கே மிக விளக்கமாக இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போலவே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் ஒரு ஆணினுடைய வளர்ச்சிக்கு பின்னால் இருப்பார்கள் என்பதை இந்த புத்தகத்தில் சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக சமீபத்திய உதாரணம், ஒரு உலக அளவிலான பெரும் பணக்காரராக உருவான திரு நாராயணமூர்த்தி அவர்கள், அவருக்கு பின்னால் இருந்தது சுதா நாராயணமூர்த்தி. சரியாக சொல்லப்போனால் திரு நாராயணமூர்த்தியினுடைய பெயரை விடவும் அதிகமாக சுதா நாராயணமூர்த்தி ஜி அவங்களுடைய பேர் வந்து வெளியே தெரியும். கூடவே என்னன்னா, அவங்களுடைய வளர்ப்பினுடைய விளைவாக அவருடைய மகள் இங்கிலாந்திற்கு ஒரு பிரதமரை தந்திருக்கிறார். இதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. பெண்களினுடைய சக்தி எவ்வளவு பெரியது என்பதற்கு ஒரு உதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உதாரணங்கள், அதுவும் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போலவே சக்கரவர்த்தினியாக வர வேண்டும் எனில் அதற்கான வீரம் இருக்க வேண்டும், தியாக மனப்பான்மை இருக்க வேண்டும். அதைத்தான் கணேசபாபுஜி இங்கு குறிப்பிட்டார்கள். வேலுநாச்சியரை போன்றவர்களும் அதே போலவே உலகத்தின் முதல் தக்கலை படி தாக்குதல் என்று சொல்லக்கூடிய குயிலினுடைய அந்த ரோல், இவையெல்லாம் இந்த புத்தகத்தில் விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. எனவே இதை பற்றிய கூடுதல் விளக்கங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும் என நான் நம்புகிறேன். எனவே அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் அதை பற்றியெல்லாம் திரு சஜிநாராயண்ஜியோடு உங்களுக்கு கேட்கலாம். அதற்காக நான் வழிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். கூடவே இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது இந்த அமைப்பிற்கும் பாரதிய மக்கள் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். கேள்வி பதில். இன்டராக்ட் வித் சஜி நாராயணன் ஜி, புக்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள்.